அதுக்கப்புறம் ஆங்கிலோ சாக்சன் போயிட்ரியில் உள்ள ஒரு ஸ்பெஷல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆங்கிலோ சாக்சன் போயிட்ரி இஸ் ஃபுல் ஆஃப் அ லவ் அண்ட் அட்வென்ச்சர்ஸ் அண்டு ஃபைட்டிங். இதுதான் ஃபுல்லாமே ஆங்கிலோ சாக்சனுடைய தீமாக இருந்தது. அதாவது அவங்க எடுக்கக்கூடிய சப்ஜெக்ட் எல்லாமே ஒன்று லவ்வாக இருக்கும், அப்படி இல்லைனா அட்வென்ச்சரஸ் ஸ்டோரியாக இருக்கும், அப்படி இல்லை அப்படின்னா ஃபைட்டிங். இந்த மாதிரி இந்த மூணு விஷயங்களை மட்டும்தான் அவங்க என்ன செய்வாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. இது ஆங்கிலோ சாக்சன் பீரியடில் இருந்த ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு தீம்ஸ். அதுக்கப்புறம் அந்த த போயட்ரி கம்ஸ் ஃப்ரம் அ நார்த் சைட் ஆஃப் அ பிரிட்டன். அதே மாதிரி ஆங்கிலோ சாக்சனுடைய வேர்ஸ் ஃபார்ம், சாரி ப்ரோஸ் ஃபார்ம், ஆங்கிலோ சாக்சனுடைய ப்ரோஸ் ஃபார்ம் வந்து எங்கேருந்து டெவலப் ஆனது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட்ஸ் ஃப்ரம் அ சவுத் சைட். அதாவது போயட்ரி அப்படிங்கிறது நார்த் சைட்லேருந்து கிரியேட் பண்ணப்பட்ட, டெவலப் பண்ணப்பட்ட ஒரு ஜானர். அதே மாதிரி ப்ரோஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரிட்டனுடைய சவுத் சைட்லேருந்து டெவலப் பண்ணப்பட்ட ஒரு ஒரு ஜானர். இது வந்து ஆங்கிலோ சாக்சன் பீரியடில் ஒரு ஜென்ரலான ஒரு கேரக்டர். அதுக்கப்புறம் த ஃபோர்த் இம்பார்ட்டன்ட் பர்சன் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிங் ஆல்ஃப்ரெட். இவருடைய காலம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 849 901. ஹீ ஹோல்டு அ ஹானரபிள் பிளேஸ். அதாவது ஆங்கிலோ சாக்சன் பீரியடில் இவர் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஹானரபிள் பிளேஸை இவர் வந்து தக்க வச்சுக்கிட்டார். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹீஸ் அ கிரேட் டிரான்ஸ்லேட்டர். நிறைய ஒர்க்ஸை ஃப்ரம் அ கிளாசிக், அதாவது நிறைய ஒர்க்ஸை வந்து நிறைய கிளாசிக் ஒர்க்ஸ்லேருந்து டெவலப் பண்ணார். இவர் நிறைய ஒர்க்ஸை வந்துட்டு மற்ற லாங்குவேஜ்லேருந்து இங்கிலீஷ் லாங்குவேஜுக்கு நிறையவே டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காரு. அதனால தான் இவர் வந்து ஒரு கிரேட் பொசிஷன், ஹீ ஹோல்ட் அ கிரேட் அண்ட் ஹானரபிள் பொசிஷன்ஸ் அஸ் அ டிரான்ஸ்லேட்டர் அப்படிங்கிறது. அந்த ஆங்கிலோ சாக்சன் பீரியட்லேயே இவர் வந்து ஒரு ஹானரபுளான ஒரு பிளேஸில் இருந்தார். அதுக்கப்புறம் இந்த ஆங்கிலோ சாக்சனோட பீரியட் அப்படிங்கிறது எண்ட் ஆகுது. அதுக்கப்புறம் உள்ளே யார் ரொம்ப பீட் பண்ணி வர்றா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, த செகண்ட் சாப்டர் ஆங்கிலோ நார்மன். நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணோம் இதே சாப்டரில், இதே வீடியோவில். இந்த ஃபஸ்ட்டில் வந்துட்டு ரெண்டு ஹிஸ்டாரிக்கல் பீரியட் சொல்லியிருந்தேன், ஆங்கிலோ சாக்சன் ஒன்று, த நெக்ஸ்ட் ஒன்று ஆங்கிலோ நார்மன். ஆங்கிலோ நார்மன் இதில் இப்போ நெக்ஸ்ட் ஒன்று யார் வர்றா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆங்கிலோ நார்மன். இவங்க ஆங்கிலோ சாக்சனும் ஆங்கிலோ நார்மனும் இடையில் கிட்டத்தட்ட ஒரு செஞ்சுரி கணக்காக, அதாவது 100 வருடங்களாக இவங்க வந்து சண்டை போட்டுக்கிட்டாங்க. இந்த காலகட்டங்களில் நிறைய லிட்ரேச்சர் ஒர்க்ஸ் எதுவுமே வெளியில் வரலை, எதுவுமே எழுதப்படலை. ஏன்னா எல்லாருமே என்ன செஞ்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த போர் நடக்கிறதுனால ஒரு பதற்றமான சூழல் அங்கே இருந்துக்கிட்டே இருந்தது. அதனால் யாராலுமே என்ன செய்ய முடியல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அமைதியான சூழலில் ஒரு லிட்ரேச்சர் ஒர்க் எதுவுமே அந்த காலகட்டங்களில் எழுதப்படலை. அதுக்கப்புறம் யார் ஆட்சி பண்ணுறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆங்கிலோ நார்மன் பீப்புள் வந்துட்டு ஆட்சி பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதுலேயும் சில ஒர்க்ஸ் இருக்குது. அதுவும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப டீட்டெயிலாலாம் சொல்லலை, அதில் நேம் ஆஃப் த ஒர்க்ஸை மட்டும் இங்கே சொல்லியிருக்காங்க. அதில் யார் ஃபர்ஸ்ட் ஒன்று அப்படின்னு பார்த்தீங்கன்னா, த லேயாமன் அப்படிங்கிற ஒரு இம்பார்ட்டன்ட் ஆத்தர். இப்போது நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணோம், அதாவது ஒரு 4 இம்பார்ட்டன்ட் திங்ஸ், பாப்புலர் ஸ்பெஷல் திங்ஸ் இன் ஆங்கிலோ சாக்சன் பீரியட். அதில் வந்து ஃபர்ஸ்ட் ஒன் நம்ம என்ன ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பியோல்ஃப் அப்படிங்கிற ஒரு எப்பிக். அதுக்கப்புறம் கேடமன் அப்படிங்கிற ஒரு ஆத்தர், சினியுல்ஃப் அப்படிங்கிற ஒரு ஆத்தர், அதுக்கப்புறம் கிங் ஆல்ஃப்ரெட் அப்படிங்கிற டிரான்ஸ்லேட்டர். இவங்க 4 பேருமே அந்த ஃபர்ஸ்ட் ஹிஸ்டாரிக்கல் ஈவெண்ட், அதாவது ஆங்கிலோ சாக்சன் பீரியடில் அவங்க வந்துடுவாங்க. அதுக்கப்புறம் நம்ம செகண்ட் ஹிஸ்டாரிக்கல் ஈவெண்ட்டில், அதாவது ஆங்கிலோ நார்மன் பீரியடில், இப்போ நான் சொல்கிற ஆத்தர்ஸ் எல்லாம் இந்த ஹிஸ்டாரிக்கல் ஈவெண்ட்டில் வருவாங்க.